ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் மேகலா. வெல்கம் டு மேகலா ஸ்பீக்ஸ். நம்ம வீட்டில் எல்லாருமே யூஸ்வலாக ரவையை வச்சு ஒன்று உப்புமா செய்வோம், இல்லைன்னா கிச்சடி கேசரி இந்த மாதிரி செய்வோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த ரவையை வச்சு ஒரு சாக்லேட் கேக் செஞ்சு காட்ட போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னா அதை நான் உங்களுக்கு டம்ளரில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 150 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இது வறுக்க தேவையில் நம்ம அப்படி ப்ளெயினாகவே சேர்த்துக்கலாம். அதோட பாதி அளவு 75 கிராம் சர்க்கரை. இது எல்லாத்தையும் நம்ம பவுடர் ஆக்க போகிறோம். அது கூடவே 2 ஏலக்காய். ஏலக்காய் ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். நான் இதில் மைதா வீட் வேறு எதுவுமே சேர்க்கலை. இந்த ரவை மட்டும்தான் நம்ம பேஸாக வச்சு செய்ய போகிறோம். இருந்தாலும் ரவை ரொம்ப நைஸாக பவுடராலாம் ஆகாது, ஓரளவுக்கு குறை குறந்தான் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறன்னு இருக்கும், பரவாயில்ல. இன்னும் நம்ம இதில் நிறைய மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடும். நான் இதில் 3 எக் சேர்க்க போகிறேன். முட்டை பிடிக்காதவங்க ஒரு 100 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோட வாசமும் சில பேருக்கு பிடிக்காது, அதனால தான் நான் ஏலக்காவும் சேர்த்துருக்கேன். தயிர் கூட அந்த ஏலக்காய் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அந்த 3 முட்டையும் உடைச்சிக்கிறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரே 1 பிஞ்ச் சால்ட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்ல ஃப்ளப்பியாக வெந்து வரும். அது ஆப்பசோடா கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஆப்பசோடா தான் அது. 1/3 டீஸ்பூன் நெய். நெய் இல்லாதவங்க ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நான் மறுபடியும் பிளெண்ட் பண்ண போகிறேன். இதில் பாலோ இல்லை தயிர் தண்ணி வேறு எதுவுமே நான் சேர்க்கல. அந்த முட்டையோட அளவே இதுக்கு போதும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அது எல்லாமே கரெக்டான அளவு போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இதில் நான் ஒரு 3-4 டீஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சாக்லேட்டோட ஸ்மெல்லும் அந்த டேஸ்ட்டும் கொடுக்கும் இந்த கோகோ பவுடர். பாருங்க, நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இதை நான் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். திக்காக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் எக்கு கரெக்டான அளவு ரவை சக்கரை எல்லாம் கலந்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் நான் சாப் பண்ணி வச்சுருக்க டைரி மில்க் ஆட் பண்ணுறேன். ஒரு 20 ரூபா டைரி மில்க் தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். சாக்லேட் இல்லாதவங்க சாக்கோ சிப்ஸ், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிண்டி எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது, லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். இதில் நான் கொஞ்சம் சாப் பண்ண பாதாம், உங்களுக்கு பிடிச்ச வேறு எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இந்த டம்ளரில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். அதில் கொஞ்சமாக நெய் எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவிக்கோங்க ஃபுல்லாக. நெய் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பேட்டரை அதில் ஊற்ற போகிறோம். இது ஊற வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது, அப்போவே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம எதில் வேக வைக்கிறோமோ, கப் இல்லை டம்ளர், நம்ம பேக் பண்ண வேண்டிய எது பொருளாக இருந்தாலும் அதோட
பாதி அளவு மட்டும்தான் நம்ம அந்த மிக்ஸை ஊற்றணும். ஏன்னா வெந்ததுக்கப்புறம் அது டபுள் மடங்காக மாறிடும். ஸோ நம்ம பாதி அளவு தான் எந்த பாத்திரமாக இருந்தாலும் அதில் நம்ம ஊற்றணும். பாருங்கள், பாதி அளவுக்கு போதும். நிறைச்சதுக்கப்புறம் நம்ம அதை நல்லா டேப் பண்ணிக்கணும். காற்று போகாத அளவுக்கு ஃபுல்லாக எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம அதை டேப் பண்ணிக்கணும். இதில் நான் மறுபடியும் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச நட்ஸ் எல்லாம் டாப்பிங்ஸாக போடுறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம், இல்லைனா செரிஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இதுக்கு பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டாக போட்டால் போதுங்க, நிறைய போட வேண்டியதில்லை. இதே மாதிரி எல்லாத்துலேயும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தவாவை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் தாங்க. லோ ஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இதை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட டம்ளர்ஸ் எடுத்து அதில் வச்சிடலாம். இதோட டைம் கரெக்டாக 30 மினிட்ஸ். நீங்கள் டவுட்டே பட வேண்டாம், 30 மினிட்ஸில் கரெக்டாக அது வெந்துடும். சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் 30 மினிட்ஸ். இப்போ 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள், நம்ம பாதி அளவு வச்சுருந்தோம், பட் வெந்ததுக்கப்புறம் டம்ளர் ஃபுல்லாக ஆயிடுச்சு. பாருங்கள், இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு சைடில் லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஏற்கனவே நெய் ஊற்றிருக்கிறதுனால ஈஸியாகவே வந்துடும், நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. கட் பண்ணும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சது ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு, கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நார்மலாக ரவையில் செய்கிற டிஷ்ஷஸை விட இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட கேக் ரெடி. நம்மளோட ரவா சாக்லேட் டம்ளர் கேக் ரெடி ஆயிடுச்சு. எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்களேன், எவ்வளோ ஃப்ளப்பியாக இருக்குது பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செஞ்சது இதெல்லாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. சொல்லப்போனால் இது ரவையில் செஞ்ச மாதிரியே தெரியல, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.